உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த 19வது நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். 19th டேக்கு வந்திருக்கிறோம். இவ்வளோ நாட்கள் நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 19th டேலையும் ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கும். நிறைய காரியங்களை நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நம்மளோடு கூட இடைபெறுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நான் இந்த ஜபத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் வர வச்சிட்டிங்களாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸில் நிறைய ஜனங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஜபத்தின் ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வழித்தண்டத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். குடும்பமாய் வந்துட்டீங்களா? எல்லாரும் அப்படியே உட்காருவோமா? எல்லாரும் குடும்பமாய் உட்கார்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் இது. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்ம மூலமாய் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது. ஆண்டவர் இதுக்கப்புறம் உங்களை பிரயோஜனப்படுத்துகிற விதங்கள் பயங்கரமா இருக்க போகுது. உலகமே கலக்கத்திலையும் பெரிய குழப்பத்திலையும் இருக்கிற நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இம்மட்டும் உங்களை வழிநடத்தின எபினேசர் இனிமேலும் உங்களை வழிநடத்துவார். இனிமேல் அற்புதமாக இருக்க போகுது வாழ்க்கை. என் கர்த்தரை வண்ணமாய் வழிநடத்தணும் என்று விசுவாசிக்கிறோம். நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிற இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இப்போ எல்லாருமே கண்களை மூடி நான் மூன்று எண்ணும் போது நம்ம எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும் என்பதை நம்ம எல்லாருமே இப்போ கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடினீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து 1, 2, 3 ஜெபணும். ஆண்டவரே, தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேலே இருக்கட்டும். நீங்கள் எங்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரை ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள் ஆண்டவரே தேவன் எங்களை உருவாக்குகிற நாட்களாய், ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக என் தேவனண்டை நெருங்குகிற நாட்களாய், என் அப்பா கிட்ட ஆண்டவரே நாங்கள் வருகிற நாட்களாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. எல்லாம் பாடுகளை எடுத்து போடுங்க, எல்லா அவமானங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தேசங்களை கலங்கி நிற்கிறது, உலகத்துமே ஆண்டவரே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், என் தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு நாள் வரும், எல்லா முழங்கால்களும் முழங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், என் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிற நாட்கள் வரும் ஐயா. ஆண்டவரே, அந்த நாட்களுக்கு நேராய் போகிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக என் தேவன் கிட்ட நெருங்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. நெருங்க உதவி செய்யுங்க. என் அப்பாவுக்காக வாழ உதவி செய்யுங்க. என் அப்பாவுடைய கரம் எங்க கூட இருக்கட்டும் ராஜா. நீங்க எங்களை பொறுப்படுத்த, நீங்க எங்களை வழிநடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவினின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய காலகட்டத்தில் இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் நான் உங்களுக்கு ஒரு ரன் த்ரூ டாப்பிக்கை கொடுத்துருக்கிறேன். ஒன்று இயேசுவை பற்றி, சிலுவை பற்றி, என்னை பற்றி, மூணு காரியங்கள். இட் இஸ் ஜீசஸ் கிராஸ் அண்ட் மை செல்ஃப். நம்ம இவ்வளோ நாட்கள் இயேசுவை பற்றியும் சிலுவையை பற்றியும் நம்ம நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். உயிர்த்தெழுந்த நாளில் நம்ம ஜெபமணி முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த சிலுவைக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன், நமக்குள்ளே இருக்கிற அந்த தொடர்பை பற்றி இன்றைக்கு நான் பேச போகிறேன். அந்த தொடர்பு, அது நம்ம யாரு, Who am I? இன்றையுடைய டாபிக் நான் இப்படி ஜெபமண போகிறோம். Who am I in God's mirror? தேவன் வச்சிருக்கிற கண்ணாடியில் நான் யார்? தேவன் வச்சிருக்கிற கண்ணாடியில் நான் யார்? இன்றைக்கு நம்மளே நம்ம திரும்பி பார்க்குற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மளே நம்ம பார்க்குற நேரம், நம்ம ஆண்டவருடைய கண்ணாடியில் நம்ம யாராக இருக்கிறோம் என்பதை பார்க்குற நேரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனை 20 வயசில் அவன் பண்ண குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணாங்களாம். 30 வருஷம் அவனை ஜெயிலில் போட்டிருந்தாங்களாம். அப்போ அவன் 50 வயசில் வெளியில் வருகிறான். வெளியில் வரும்போது அவன் முதல்ல அவனை பார்த்து கேட்டானா, உங்களுக்கு என்ன ஆசை, என்ன வேணும், வெளியில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவன் சொன்னா, முதல் முறை 30 வருஷத்துக்கு அப்புறம் என் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு கண்ணாடி கொடுங்க. கண்ணாடி எடுத்து கொடுத்ததும் கண்ணாடி எடுத்து உடைச்சிட்டானாம். ஏன் உடைச்சிட்டான்? அவன் 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷமா இருக்கும் போது அழகாய் வாலிபனாய் நிறைய ஆசைகளோடு அவன் கண்ணாடியை பார்த்த நாட்களை யோசிக்கிறான். இப்படி நான் இருக்கணும், இப்படி நான் அழகா இருக்கணும்னு யோசிச்ச நாட்களை யோசிக்கிறான். 30 வருஷம் ஜெயிலே கழிச்சு அவன் இப்போ 50 வயசுல அவன் வயசாளியாய், அவன் நரம்புகள் எல்லாம் வெளியே வந்து அவனுடைய சரீரம் எல்லாம் பழசாயி அவன் அந்த கண்ணாடியை பார்க்க அருவருப்பான்.
இருந்ததா, 30 வருஷம் வீணாய் செலவழிச்சிட்டான். இன்றைக்கு நான் சொல்றேன், கண்ணாடி அடிக்கடி பார்க்காதவர்கள், ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை வீணாயிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய நேரம் வரும். நீங்க ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற கண்ணாடிய அதுல உங்க முகத்தை தினந்தோறும் பார்த்தீர்களானால், உங்க கிட்ட குறைகள் இருக்கு. நம்ம எல்லாரும் மனிதர்கள், நம்ம கிட்ட குறைகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் தேவனுடைய கண்ணாடியை பார்க்கும் போது, ஆண்டவர் அந்த குறைகளை காமிக்கும் போது, அந்த குறைகளை மன்னிங்க ஆண்டவன் கேட்போமானால், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மதுரமாக்கிட்டே போவார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முதல் காரியம் எதுக்காக ஜாமன போகிறோமானால், ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புகிற ஒரு காரியத்துக்காக ஜபிக்க போகிறோம். ரிப்பெண்டன்ஸை பற்றி பைபிள் சொல்லும் போது, For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him shall not perish but have everlasting life. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவாங்கன்னு பைபிள் சொல்கிறது. ஆனா 2 நாளாகமும் 7:14 சொல்கிறது, ரிப்பெண்டன்ஸ் என்பது, மனம் திரும்புகிறது என்பது, வெறும் ஒரு சாரி சொல்ற ஃபீலிங் இல்லை. நீங்க மனம் திரும்பிட்டீங்க என்பதை உங்களுடைய கிரியைகள் மூலமாய், கனிகள் மூலமாய் நீங்க காமிக்கணுமா? அப்போ மனம் திரும்புகிறது அப்படின்னும் போது என்ன காரியம் உங்க மைண்ட்ல என்ன இருக்கணுமானால், நீங்க ரியலைஸ் பண்ணணும், நீங்க உங்க புத்தியில நீங்களே ரியலைஸ் பண்ணணும், ஆண்டவரே, God, I have hurted you. ஆண்டவரே, நான் உங்களை வேதனைப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க போட்டிருந்த சட்டங்களை நான் மீறி இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நான் நிராகரிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய நியாய தீர்ப்புக்கு நான் ஆளாயிருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன் என்பதுதான் என்னது, ரிப்பெண்டன்ஸ். ஆண்டவரே, உங்களை கோபப்படுத்தி இருக்கிறவங்க ரூல்ஸ் மீறி இருக்கிற ஆண்டவரே, உங்களை கோபப்படுத்தி இருக்கிறேன், நியாய தீர்ப்புக்கு நான் ஆளாயிருக்கிறேன். சில பேர் தப்பு செஞ்சிட்டும் தப்பு செய்யாத மாதிரியே நடிப்பாங்க. அது இல்லைங்க உண்மையான ரிப்பெண்டன்ஸ். உண்மையான ரிப்பெண்டன்ஸ், நம்ம மனசாலா மனம் திரும்புகிறது, மாறுகிறது. ரிப்பெண்டன்ஸில் 3 கனிகள் அப்படின்னா, நம்ம மனம் மாறுகிறதுல 3 கனிகள் இருக்கணும். ஒன்று, ரிப்பெண்டன்ஸ் இன் யுவர் மைண்டு. நீங்கள் உங்கள் மனசால, உங்கள் மைண்டில், அதான் ஏசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 64:6 நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா, அன்கிளீனான நம்மளுடைய மைண்ட்ஸ். என்னுடைய நீதிகள் எல்லாம், அவர் சொல்றார், என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தன்னு சொல்றார். நான் செஞ்ச நல்லது, இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இப்படி நம்ம பாவத்தை செஞ்சிட்டோம், அதனால நம்ம நாலு நல்லது செஞ்சிட்டா அந்த பாவத்துக்கு அப்படியே ஆண்டவரே மன்னிச்சிருவார். இல்லைங்க, மன்னிக்க மாட்டார். இந்த இடத்துல ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, நீங்க செஞ்ச நல்லதுனால நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க நினைக்கிறதா இருந்தா தவறு, நீங்க செஞ்சது தப்பு என்பது முதல்ல உங்க மைண்ட்ல ஒரு மனமாற்றம் வரணும். ரெண்டாவது, உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க பேசுகிறதுல, Luke 15:21 சொல்கிறது, ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும், ஆண்டவரே, பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன். உங்க வாயால என்னைக்காவது நீங்க அறிக்கை செஞ்சிருக்கிறீங்களா, ஆண்டவரே, உமக்கு விரோதமா, பரலோகத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறேன். யார் யார் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ தேவனுடைய கிருபையை பெறுவாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்புகிறதுல 3வது ரொம்ப முக்கியமான ஒரு கனி என்ன தெரியுமா, மனம் திரும்புகிறத உங்களுடைய ஆக்ஷன். உங்களுடைய ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் ஆனால், நீங்க மற்றவர்கள், இன் கிவிங் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல மறுபடியும் எதிர்பார்த்து எதையுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற கணவன் மனைவி உறவாகட்டும், பாஸும் வேலைக்காரர்களுடைய உறவுகள் ஆகட்டும், யார் உறவை எடுத்துக்கிட்டேங்க, நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன். பிள்ளைங்க கேட்குறாங்க, எனக்காக நீ என்ன செஞ்ச, ஏ எது செய்கிறாங்களோ இல்லையோ, நீ அன்பினால நீ செஞ்சதாகணும், அவங்க கிட்ட எதிர்பார்க்காத. அது மாத்திரம் இல்லாமல் ரிப்பெண்டன்ஸ்ல, ஆக்ஷன்ல, அப்படின்னா கெட்ட வழிகள் மூலியமாய். இன்றைக்கு நிறைய ஆளுங்க பாவத்தை செஞ்சவங்க, குடிகாரங்களாக இருந்தவங்க, அவங்க எல்லாரும் ஒரு சர்ச்சில் ஒருத்தர் பார்த்து பாஸ்டர் சொல்லிட்டே இருந்தாராம், நீ வந்து மனம் திரும்பியிருப்பா, ஞானஸ்தானம் எடுத்துரு, நீ ஆண்டவருக்காக வாழ்ந்துரு அப்படின்னும் போது அவர் சொல்கிறாராம், இந்த குடிப்பழத்தை நான் விட்டுட்டு நான் வந்துடுறேன் பாஸ்டர், என்னால் அதை விட முடிய மாட்டேன், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் கெஞ்சிட்ருக்கார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எவ்வளோ காரியங்கள், ராங்கான வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறோம், கொஞ்சம் கூட கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் இருக்கிறாருங்கிற யோசனை கூட இல்லாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறோமே.
இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வரட்டும். அது மாத்திரம் இல்லாம உங்க ஆக்சன்ல எப்படி இருக்கணும்? இன்னைக்கு சபைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன சபைகள்ல பாஸ்டர் பெருசா ரூல் பண்றாங்க, கொஞ்சம் பெரிய சபைகள்ல லீடர்ஸ்ங்க பயங்கரமா ரூல் பண்றாங்க. உங்களுடைய ஆக்சன்ல ஒரு மாற்றம் வரலையே. உங்க ஆக்சன்ல ஆண்டவர் உங்களை பாஸ்ங்களா படைக்கல, உங்களை வேலைக்காரர்களாய்த்தானே படைச்சிருக்கிறாரு. அப்போ டோன்ட் பாஸ் ஓவர் பீப்புள். எல்லாரையும் மிரட்டாதீங்க, எல்லாரையும் ஓ நான் தான் பாஸ், நானாம் பாஸ் காமிக்காதீங்க. உங்களுடைய ரிப்பெண்டன்ஸு பயங்கரமாக உங்களுக்குள்ளே கனிகளை கொண்டு வரணும். நீங்கள் மனம் மாறி இருக்கீங்களா? உங்களுக்குள்ளே மாற்றம் வந்திருக்குதா? நிறைய இடத்துல மாற வேண்டியது இருக்குதே. இன்றைக்கு முதல் காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே என்ன, ஆண்டவரே மாற்றுங்கப்பான்னு எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி மனம் திரும்புகிறதானால், மனம் திரும்புகிறதானால், வேதம் சொல்கிற பிரகாரமாக சும்மா வார்த்தையினால் இல்லைங்க, சும்மா சாரின்னு கேட்கறதுனால இல்லைங்க, மனம் திரும்புகிறதானால் நம்ம வாழ்க்கை மாறுகிறது. நமக்குள்ளே நிறைய மாற்றம் வரணுங்க, நமக்குள்ள நிறைய மாற்றம் வரணும். ஆண்டவரே என்ன மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருக்கும் போது, நம் மத்தியில் இருக்கிற சந்தோஷ் பிரதர் அவர்கள் மனம் திரும்புவதற்காக அவர் ஜெபிக்க போகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி பக்கத்தில் இருக்க உங்களுடைய கரங்களை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து இப்ப ஜெபிக்க போகிறோம். ரெடியா? 1 2 3. ஆண்டவரே கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு விஷயமாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் மனம் திரும்புகிற ஜபத்தை இந்த வேலையில் ஆண்டவரே செய்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே அநேக நேரத்தில் ஆண்டவரே அப்பா உமக்கு விரதமான காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உங்கள் மனசை நாங்கள் நோகடிச்சிருக்கோம், உங்கள் இருதயத்தை நாங்கள் வேதனைப்படுத்தியிருக்கிறோம்ப்பா. உங்கள் அன்பை நாங்கள் அளவில்லாத அந்த உண்மையான அன்பை நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த தேவனா அழுது ஜெபிக்கிற நேரத்தில் உங்க மேல மனம் இறங்குவீங்க என்று சொன்னீங்களே அப்பா, நாங்க உண்மையா நாங்க மாற ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே, நாங்க மாறவே ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. அநேக குறைங்க இருக்குதப்பா, அநேக பலவீனங்க இருக்குதப்பா, அநேக குற்றங்கள் இருக்குதப்பா ஆண்டவரே. நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்க மனம் எங்க மனதில் ஆண்டவரே, எங்க மைண்ட்ல நாங்க மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்க நீதியெல்லாம் அழுக்கான கந்தை ஆண்டவரே, எங்க ஞானம் எல்லாம் குப்பை ஆண்டவரே. ஆண்டவரே வெளி ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே நாங்க நல்லவங்களை போல இருந்தாலும் ஆண்டவரே அந்த ரங்கங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், கர்த்தருக்கு தெரியாது ஒரு அந்த ரங்கங்கள் இல்லப்பா, கர்த்தருக்கு தெரியாது ஒரு மறைவான காரியங்கள் இல்லப்பா. எங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்தையெல்லாம் அப்பா, எங்க யோசனை எல்லாம் குப்பாண்டவரே அப்பா. எத்தனி பாவமான காரியங்க, எத்தனி வேதனையாக்குற காரியங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி நாங்க நிக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு விரதமாகும், பரலோக ராஜ்யத்துக்கு விரதமாகும் நாங்க பாவம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்க இருதயத்துல ஆண்டவரே நாங்க பாவம் செய்திருக்கிறோம், இங்க இருதயத்தின் நிறைவு வாய் பேச ஆண்டவரே. அநேக நேரத்துலப்பா ஆண்டவரே இங்க ஆண்டவரே சொந்த சுயத்துக்காக இச்சைக்காக அநேக தவறுகளையும் அநேக பாவங்களையும் செய்திருக்கிறோப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. மனசார நாங்க மாற ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்க சிந்தனையில நாங்க மாறுகிறோம், எல்லா தேவையில்லாத காரியத்தை நாங்க விடுகிறோப்பா. எங்க யோசனை எல்லாம் சிலுவைக்கு நேரம் மாற உதவிகளை செய்யுங்க. எங்க இருதயம் ஆண்டவர் உலகத்தை தேடாதபடியா, எங்க இதயம் என் தேவனோட பாதபடியில ஆண்டவரே தூசிய போல ஆண்டவரே எப்பவுமே தேவனோட ஆண்டவரே சமூகத்தையே சுத்தி வருகிற ஒரு இதயமா மாற்றுங்க ஆண்டவரே. எங்க ஆக்சன்ல ஒரு சேஞ்சஸ் வரட்டும்ப்பா ஆண்டவரே. நாங்க பாஸ் இல்லப்பா ஆண்டவரே, நாங்க வேலைக்காரங்கப்பா ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே ஊழியக்காரங்கப்பா ஆண்டவரே. அப்பா உமக்கு அநேக ஜனங்க எங்ககிட்ட அநேக காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆண்டவரே. நீங்க எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அநேக காரியங்க இருக்கப்பா ஆண்டவரே. எல்லா குறைகளை மாற்றுங்க, குறைகளை மன்னிங்கப்பா ஆண்டவரே. அப்பா பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவு என்று பார்க்கிறோம், நரகத்துக்கு ஆண்டவரே நாங்க யாருமே போக கூடாதப்பா. நித்திய நரகம் ஆண்டவரே, ஆண்டவரே வேதனையான காரியப்பா ஆண்டவரே. புழுக்களும் பூச்சிக்களும் ஆண்டவரே ஆண்டவரே கண்டினியூஸா நித்தியமான வேதனை ஆண்டவரே. இந்த வேதனைக்குள்ள நாங்க போக கூடாதப்பா, மனம் திரும்புறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, எங்க குற்றங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ மேற்கொள்ள முடியாதபடியா நாங்க செஞ்ச எல்லா காரியத்துல
சேர்ந்து மன்னிங்கப்பா, மனம் திரும்புறப்பா, நாங்க மாறவே ஆசைப்படுகிறோப்பா. குயவன் கையில களிமண் போல கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்களை உடைங்க, ரத்தத்தினால கழுவுங்க, புதுசா மாத்துங்க. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, குற்றங்களை உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. உங்க மகிமையில ஆண்டவரே எப்பயுமே உங்க பிள்ளைகளா, உங்க பாதைவடியில விழுந்து கிடைக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோமா? இரண்டாவது காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு வச்சிருக்கிற அந்த கண்ணாடியில நான் யாரு? இரண்டாவது காரியம், இயேசுவை விசுவாசிக்கிறேனா? டு ஐ பிலீவ் இன் கிறிஸ்ட்? நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? இயேசுவை எப்படி விசுவாசிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோமர் 10:9-10 சொல்லுகிறபடியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் வந்தார். அவர் மனிதர் ரூபத்தில் இருந்தார். அவர் செத்தார் என் பாவத்துக்காக. அவர் மறுபடியும் உயிர் தெளிந்திருக்கிறார். அவர் மாத்திரம்தான் என்னை ரட்சிக்க முடியும் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோமா? டு வி பிலீவ் இன் கிறிஸ்ட்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதா இருந்தா நமக்குள்ள கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்க கூடாதுங்க. கொஞ்சம் கூட, ஒரு துளி கூட சந்தேகம் இருக்க கூடாது. என் வாழ்க்கை எப்படி போகும், இவங்க என் வாழ்க்கை நடத்துவாங்களா, என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சுச்சான்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. நாலு இம்பார்ட்டண்டான காரியம் நம்ம விசுவாசிக்கணும். நாலு இம்பார்ட்டண்டான காரியம் நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுக்கு நாலு இம்பார்ட்டண்டான காரியம். முதல் காரியம் என்னன்னா, அவர் இதிகாசமே அவர் தெய்வம் என்பதை நிரூபிச்சிருக்குது. நம்ம இதிகாசமே இது பாருங்க, இயேசுவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். நம்ம கேலண்டர் டேட்டு இயேசு கிறிஸ்துவோடைய டேட்டு தான், இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள். அப்படி இதிகாசமே பைபிள் இல்லாம வெளியில இருக்கிற எல்லாருமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க இயேசு கிறிஸ்து உயிரோட கூட இருக்கிறார் அப்படின்னு. அப்போ இதிகாசமே ப்ரூவ் பண்ணிருக்கா, அதனால நம்ம இயேசுவை நம்பிதான் ஆகணும். ரெண்டாவது, ஹீ இஸ் எ பர்சனல் காட். அவர் உலகத்துக்கே தெய்வமா இருந்தாலும் யோவான் 14:15-16 சொல்கிறது, அவர் என்னை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். யாரும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இல்லைங்க, யாரும் நம்மளை புரிஞ்சுக்க முடியாது. என் கணவனுக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியல, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை புரிந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவரை ஏன் நம்ம விசுவாசிக்கணுமானா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செத்தவரோ இல்ல கல்லோ மண்ணோ கிடையாது, என் தேவன் என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 10:32 சொல்கிறது, என் கர்த்தர் முகமுகமாய் நம்மளோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நான்காவது, ஏன் நான் இயேசுவை விசுவாசிக்கணுமானால், அவர் பிராக்டிக்கலான காடாய் இருக்கிறார். பிராக்டிக்கல் சொன்னா, ரோமர் 9:16 சொல்லுகிறது, அவர் எனக்காக செயல்களை செய்கிறவர். வெறும் பேசிட்டு இருக்கிறவர் அல்ல, உனக்காக செயல்களை செய்கிற என் தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம விசுவாசம், நிறைய பேருடைய விசுவாசம் என்ன எடுத்து தெரியுமா, ஞானஸ்தானம் எடுக்க அந்த நம்மக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்க, அப்ப பாத்திரம் இருக்கும் விசுவாசம். அப்படியே போக போக போக, இது நடக்குமா, இது செய்வாரா, இது என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு விசுவாசம் குறையுது. பைபிள்ல ராகேபுடைய கதையை பாருங்க. ராகேபு முழு அந்த எரிகோல இருக்கிறவங்க எல்லாருமே அவிசுவாசிகளா இருந்தாலும் இவள் மாத்திரம் கர்த்தரை நம்பியே வாழ்ந்தாள். அது மாத்திரம் இல்லாம அப்ரஹாமை பாருங்க, அவன் அப்படியே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல படிப்படியா மேல போய் அவனுடைய மகனை கொடுக்கணும் பலியான்னு சொல்லும் போது கூட அவன் விசுவாசத்துல குறைஞ்சு போகவே இல்லை. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில சும்மா ரூம்லயோ, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுலயோ, எல்லாருக்கும் நடுவுல சும்மா நல்ல பேர் வாங்குறதுக்காக இயேசு நல்லவரன் சொல்லுங்க, அக்கினிக்கு நடுவுல நடக்கும் போது கூட என் தேவன் நல்லவரே, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் தைரியமா சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எங்க இருக்குது? நம்ம எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்காக வாழ்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? கண்ணாடியில செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம அதுக்காக ஜெபம் போகிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில இயேசுவை நான் விசுவாசிக்கிறதுல ஒரு படி கூட குறையவே கூடாது. மரணமோ ஜீவனோ, வாழ்வோ சாவோ, எதுவா இருந்தாலும் கர்த்தருக்காக நான் வாழ உதவி செய்ய. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்ம மத்தியில் இருக்கிற சாலமன் பிரதர் அதுக்காக ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நம்மளும் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, என் விசுவாசம் முதல்ல இன்க்ரீஸ் ஆகணும், ரெண்டாவது என் விசுவாசம் ஒரு நாளைக்கு குறைய கூடாது, கூடிட்டே போகணும் ஆண்டவரே. My faith shall never decrease, my faith should continue அப்படினு எல்லாரும் அப்படியே கண்களை மூடி பக்கத்துல இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சுக்கங்க. கண்களை மூடி நம்ம மத்தியில இருக்கிற சாலமன் பிரதர் அவர்கள் ஜெபிக்கும்போது கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். 1, 2, 3. ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த வேளையில அப்பா இயேசுப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். என் ஆண்டவரப்பா இயேசுப்பா எங்களுடைய விசுவாசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
இந்த வேளையில நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே, ஆதியில இருந்த அந்த விசுவாசம் ஆண்டவரே ரட்சிப்பு பெறுறப்போ ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்கு புதுசா இருக்கிறப்போ ஆண்டவரே இருந்த விசுவாசத்துக்கும் ஆண்டவரே இப்ப இருக்கிற விசுவாசத்துக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு ஐயா ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, எங்க ஆண்டவரே விசுவாசத்துல நாங்க வளரணும் ஆண்டவரே அப்பா. ஆரம்ப நாட்களில் எல்லாத்துக்குமே கர்த்தரையே நம்பியிருந்த நாங்க ஆண்டவரே அப்பா வளர 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 ஆண்டவரே உலகத்தையும் பணத்தையும் ஜனத்தையும் ஆண்டவரே உலகத்தின் மேல எங்களுடைய கண்கள் போயிடுச்சு ஆண்டவரே. ஐயா இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆரம்பத்துல ஆண்டவரே நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் கர்த்தரையே நம்பி இருந்த ஆண்டவரே, ஒரு சின்ன வேலை செய்யறதா இருந்தாலும் கர்த்தரையே நம்பி செஞ்சோம் ஆண்டவரே, ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் கர்த்தரையே நம்பி செஞ்ச நாங்கள் ஆண்டவரே. அப்பா நாட்கள் போக போக இது ஆகமா கர்த்தர் மேலேயே சந்தேகப்படுற அளவுக்கு வந்துட்டோம் ஆண்டவரே. இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்க விசுவாசத்துல குறைய கூடாது ஐயா அப்பா, விசுவாசத்துல குறைய கூடாது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற வண்ணமா ஆண்டவரே, கடை கழுவி விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் பெயர்ந்து போகும் ஆண்டவரே. ஐயா அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவரே, பியூரான ஒரு விசுவாசம் ஆண்டவரே. கர்த்தரை நாங்க சந்தேகப்படக்கூடாது, கர்த்தரை நாங்க சந்தேகப்படக்கூடாது ஆண்டவரே. என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா இதிகாசமே பேசுகிறது, நீரே உண்மையான தேவன் என்று இதிகாசம் பேசுகிறது ஆண்டவரே. அதை நாங்களும் ஆண்டவரே ஜனங்களும் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் கர்த்தர் எங்களோடு கூட முகமுகமா ஆண்டவரே பர்சனலா பேசுகிற ஆண்டவரா இருக்கிறீர் ஐயா ஆண்டவரே. என் ஆண்டவர் அப்பா எங்களுக்காக செயல்களை செய்கிற ஆண்டவரா இருக்கிறீர் ஐயா ஆண்டவரே. அதை நாங்கள் நம்பணும் ஆண்டவரே, அதை நாங்கள் நம்பணும். எங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே அதிகரிக்கணும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை அதிகமாக நம்பணும் ஆண்டவரே. என் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இந்த சந்தேகத்தின் ஆவிகளை என் ஆண்டவர் எடுத்து போடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. டவுட்டான காரியங்கள் எதுவுமே எங்களுக்குள்ள வரக்கூடாது ஐயா ஆண்டவரே அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா சாரதா மேஷக் அபத்நேகோ எப்படி அக்கினி சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பி இருந்தாங்களோ அதே வண்ணமா எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையே நம்பி இருக்க, உண்மையே விசுவாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோமா. மூன்றாவது காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு மனுஷன் என்னைக்கு மனம் திரும்புகிறானோ, ஒரு மனுஷன் என்னைக்கு இயேசுவை நம்புகிறானோ, மூன்றாவது காரியம் அவன் ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும். ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு வெளியில வருகிறதுனால மாத்திரம் அது ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவன் எதுக்கு தண்ணியில போயிட்டு வெளியில வருகிறானால், அவன் எல்லா விசுவாசிகளுக்கு நடுவிலையும் அவன் சொந்தக்காரர்களுக்கு நடுவிலையும் அவன் ப்ரொக்ளைம் பண்ற எல்லாருக்கும் தைரியமாய் சொல்லுகிறான், இனிமேல் நான் இயேசுவோட பிள்ளையாய் மாறுகிறேன் என்று சொல்றதுக்கு அது ஒரு அர்த்தமா இருக்கும். ஆனா அது இல்லாம அது வெறும் வெளியே ஒரு மனுஷனை கழுவி விடுமே தவிர, ஆனா ஒரு பேப்டிசம் ஒரு ஞானஸ்தானம் என்பது உள்ளான ஒரு மாற்றம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனை மேல இருந்து இறக்குறாங்க. இறக்கும் போது அவனை பார்த்து சொல்லுவான், பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். அவன் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான், அவன் ஞானஸ்தானம் பெற்றானா? இல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, மனம் மாறுதல் என்றது வெறும் சரீரத்தின் ரீதியா இல்ல, மனதின் ரீதியா ஒரு மனமாற்றம் வரணும். பழைய காலத்துல எப்படி எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, யோவான் மூன்றாவது அதிகாரம் 23 வசனத்துல வாசிக்கும் போது நிறைய தண்ணியை நடுவுல அவங்க எல்லாரையும் அந்த தண்ணியில அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க என்பதை நம்ம வாசிக்கிறோம். அந்த தண்ணியில இருந்து ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அது என்னத்தை செய்யுமானால் அவங்களுடைய சரீரத்தை கழுவி விடும். ஆனா ரெண்டு காரியத்தை அது செய்யணும். தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது ரெண்டு காரியத்தை செய்யணும். முதல் காரியம் என்னத்தை செய்யணும், உங்களுடைய வெளிரங்கமான காரியத்தை கழுவணும், உங்களுடைய உள்ரங்கத்தையும் கழுவணும். அந்த உள்ரங்கத்தை கழுவும் போது நம்ம எல்லாருமே என்ன செய்யணுமானால், என் பழைய மனுஷனை நான் புதைக்கிறேன். அதான் பவுலடிகள் சொல்கிறார், இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது கிறிஸ்துவே. அப்போ நான் சாகிறேன், நான் சிலுவையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசு
புதைச்சி அவர் வெளியில வந்தார்ல, நம்ம எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ள போகும்போது நான் என்ன, என் பழைய மனுஷனை நான் புதைக்கிறேன், இனிமே நான் வெளியில வரும்போது நான் இயேசுடைய பிள்ளையாக அவரோடு கூட வெளியில வருகிறேன் என்பதுதான் ஞானஸ்தானத்துக்கு அறிகுறி. ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம எல்லாருமே அதான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் பேதுரு சொல்லுகிறார், உங்களுடைய பாவமான வழிகளை விட்டு நீங்க ஞானஸ்தானத்தை இயேசுவின் நாமத்தினால பெறுங்கள், அப்பொழுதுதான் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஞானஸ்தானத்தை யார் யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவங்க எல்லாரும் ஞானஸ்தானத்தை பெற்ற உடனே அவர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாருமே அந்த நாட்கள்ல இருந்து பிரசங்கம் பண்ணதான ஒரு காரியம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ஒரு மூணு லாபங்கள் இருக்குங்க. முதல் லாபம் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்மளுடைய வெளிரங்கமான வியாதிகளும் விழுந்து போகும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் சில சாபங்கள்னால சில பேர்கிட்ட போனதுனால நம்மளுக்கு நிறைய வியாதிகள் இருந்திருக்கும். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கும் போது என் இயேசுடைய தழும்புகளால நீங்கள் சுகமடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வெளிரங்கமான வியாதிகளும் உள்ளும், ரெண்டாவது உள்ரங்கமான வியாதிகளும் அது என் ஆண்டவர் ஹீலிங் கொடுப்பார். உள்ரங்கமான வியாதிகள் சில நேரத்தில் சில பேர் உங்களுக்கு விரோதமாக நிறைய, இன்றைக்கி நிறைய ஆளுங்க நம்மளுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய இருதயத்தில் காயங்களோடு சுற்றுறோம் இல்லை, இந்த காயங்களை ஆற்ற இயேசு மாத்திரம்தாங்க வல்லவராக இருக்கிறார். சில பேர் அவங்களுடைய காயங்களை மாற்றுறது எங்கே தெரியுமா, அந்த ஞானஸ்தானத்தில் தான். ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசு உங்களோடு கூட வந்து வாழ்வார். பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, இவ்வளவு நாள் அநாதைகளாக இருந்தோம், என்னைக்கு நம்ம வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறோமோ இயேசு நம்ம கூட வந்து வாழ்வார், நம்ம கூட வந்து வாழ்வார். மூணாவது என்னன்னா, உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை வேற யாரும் கொடுக்க முடியாது. இயேசு தவிர யாருமே உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது, அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பாவிகளை ரட்சிக்கவே நான் இவ்வுலகத்துக்கு வந்தேன், நான் கட்டியிருக்கிறவர்களை கட்டவிழ்க்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று இயேசு சொன்னார். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் போது என் இயேசு மாத்திரம்தான் நம்மளை அப்படி பாவங்கள்லேருந்து அவர் வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம எல்லாருமே ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த மூன்றாவது காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உண்மையாகவே மனம் மாறி இருக்கிறோமா? வெளியில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நாங்களும் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம். நானும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். ஆனால் நம்ம வெளியில் நிறைய ஜனங்க முன்னால் நிறைய காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் உள்ள மாற்றம் வந்திருக்குதா? உள்ள ஒரு பெரிய ஹீலிங் வந்திருக்குதா? உள்ள நமக்குள்ள பெரிய மாற்றங்கள் வந்திருக்குதா? இனி நான் வாழக்கூடாது, இனி வாழ்வது இயேசு மாத்திரமே. நம்ம எல்லாருமே இப்போ நம்ம நெஞ்சுக்கு நேராக கையை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். இனி நான் வாழக்கூடாது, சிலுவையில் என் பழைய மனுஷனை நான் சாவடிக்கணும், என் பழைய மனுஷன் வாழக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற கெட்ட குணாதிசயங்கள் வாழக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற அசிங்கங்கள் வாழக்கூடாது, எனக்குள்ள இருக்கிறதான தீய சக்திகள் வாழக்கூடாது. இனிமேல் அதெல்லாத்தையும் நான் சிலுவையில் அடிக்கிறேன். இனிமேல் நான் வெளியில் வரும்போது இந்த 21 நாள் நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நாட்களுங்க. நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு புது மனுஷனாய் வெளியில் வரணும். நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு புது மனுஷனாய் உங்கள் குணங்கள் மாற்றப்பட்டிருக்கணும், உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் இருக்கணும். நம்ம எல்லாருமே இப்போ ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்மளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் உள்ள நிறைய மாற்றங்கள் வரணும். நமத்தில் இருக்கிறதானே ரகு பிரதர் அவர்கள் ஜெபிக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து நம்மளும் ஜெபிக்கலாம். ரெடியா? 1 2 3 எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த வேலைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். மாம்ராஜா ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளா நாங்கள் எல்லாருமே வாழ்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை நாங்கள் இன்றைக்கே ஆண்டவரே எல்லாத்துமே கழுவு. ஆண்டவரே, என் ஆண்டவர் உதவி செய்ய போகிற தெய்வுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆம்ராஜா எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஞானஸ்தானத்துக்கு ஆண்டவரே அப்புறம் ஆண்டவரே எத்தனையோ முறை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கீழே விழுந்திருக்கிறோம்.
செய்யுங்கய்யா. ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்திருப்போம், ஆனால் எங்களை மன்னிங்க. ஆண்டவரே எங்க இருதயத்தை அப்படியே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு புது மனிதனாய், ஆண்டவரே புது இருதயமாய், ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே எங்க பார்வை ஆண்டவரே பரிசுத்தமாய் நாங்கள் பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. அசுத்தத்தோடு கூட நாங்கள் இருக்க கூடாது. ஆண்டவரே வாய்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எங்க நாவுகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமான வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்றைக்குமே எங்களுடைய செவிடுகளில் ஆண்டவரே எங்க காதுகளில் நாங்கள் அசுத்தமான வார்த்தைகளை கேட்க கூடாது. என் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்க கைகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஏதாவது ஒரு பாவத்து கடுமையா நாங்கள் எங்களுடைய கைகள் இருக்குமானால் ஆண்டவரே எங்க கைகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்க கால்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அசுத்தத்தை செய்ய ஆண்டவரே பாவத்து கடுமையா ஆண்டவரே எங்க கால்கள் போயிருக்கோம் ஆனால் ஆண்டவரே எங்க கால்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுத்தப்படுத்துங்க எங்க முழு சரீரத்தை. என் தேவனுக்காக நாங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ஐயா. என் தேவனுக்காக வாழும் போது என் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எசேக்கியேல் பள்ளத்தாக்கில் ஆண்டவரே எசேக்கியேல் 37 அதிகாரம் 5 வசனத்தில் நாங்கள் பார்க்கும் போது, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க போகிறேன், நீங்களும் உயிரடுவீர்கள் என்று சொன்ன கர்த்தர் ஐயா. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பார்க்க முடியப்பா, காஞ்சி போயிருக்கிற வாழ்க்கை ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் வியாதியில் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. ஒன்றுமே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இருந்த ஆண்டவரே, காஞ்சி போயிருந்த ஆண்டவரே, சாதாரண ஆண்டவரே அந்த எலும்புகளுக்கு என் தேவன் சுவாசத்தை உயிரை கொடுத்தீங்க. இன்றைக்கு எங்களுக்கும் அவண்ணமாய் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய நான் வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுக்கு முன்னால என் தேவன் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சார்பா நிப்பீங்க ஆண்டவரே. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அதை என்ன அணுகாது. ஏன்னா உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிற வரைக்குமா என் தேவன் ஒருவராலும் எங்களை தொட முடியாத ஐயா, ஒரு வியாதியும் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. என் தேவன் நீர் அப்படியா செய்ய போகிற தெய்வங்களுக்காக நன்றி. உங்களுக்காக உண்மையான மெய்யான ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோமா? நன்றியை செலுத்துவோம். பாப்டிசம் ஆச்சு, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம 4வது காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 4வது காரியம் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் பெரிய மீட்டிங் ஒரு வாட்டி போயிருக்கும் போது ஒரு தங்கச்சி என்கிட்ட ஓடி வந்து கேட்டுச்சு, அண்ணா எனக்கு ஜாம் பண்ணுங்கன்னு. எனக்குமான்னு கேட்டேன், எனக்கு ஆவியானவர் வரணும், எனக்குள்ள ஆவியானவர் வரணும்னு நான் கேட்டேன். ஆவியானவர் வரணுமா? எத்தனை வருஷமா நீ கிறிஸ்தவளா இருக்கிற? அண்ணா நான் வந்து பல வருஷமாய் கிறிஸ்தவளா இருக்கிறேன், பல வருஷமாய் கிறிஸ்தவளா இருக்கிற, ஆவியானவர் வரலன்னு யாருமா உன்ட்ட சொன்னது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு தீர்க்க தரிசனம் வரல, எனக்கு அற்புதம், நான் ஜாம் பண்ணும் போது அற்புதங்கள் நடக்க மாட்டேன். யார் சொன்னது ஆவியானவர் வரலன்னு? நான் சொன்ன அது போய் அது இல்லை, ஆவியானவர் வந்துட்டா. நீ ஏதாவது பாவத்தை செய்ய போகும்போது நீ சப்போஸ் யாராவது உன்னை குடிக்க சொன்னா, அந்த மதுபானத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள ஆவியானவர் மாத்திரதான் கொடுக்க முடியும். அந்த ஆவியானவருடைய செயல்களை நான் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன். இந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கணும். நம்ம எல்லாரும் அதெல்லாம் வரங்கள் கிரியைகள் அதெல்லாம் வேறங்க. முதல்ல ஆவியானவர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் திரியேக தெய்வத்துடைய இன்னொரு ரூபம். அவர் பரிபூர்ணமாய் ஒரு தெய்வமா இருக்கிறார். அவர் வெளிப்படையா இருக்கிறார். ஒம்னிசைன்ட், ஒம்னிசியன்ட், ஒம்னிபாட்டன்ட், ஒம்னிப்ரெசென்ட்டாக இருக்கிறார். அப்படின்னா எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் இருக்க வல்லவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிஞ்சவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு அவரால் பேச முடியும். அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மக்குள்ளேயே இருக்கிறார். நம்மக்குள்ளே நம்ம கூப்பிட்டோமானால் வருவார், நம்மக்குள்ளே வாசம் செய்கிறார். அவருடைய செயல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மளுக்கு ஒரு தேற்றடவாளனாக இருப்பார். நம்மக்குள்ளே இருக்கிறதான காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அவர் நம்ம பலவீனமா இருக்கும் போது நம்மளுக்கு பலனா இருப்பார். ஆவியானவர் யாருன்னா நம்மளுக்கு பதிலாய் அவர் பரிந்து பேசுவார். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவருடைய சித்தத்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தப்பான வழியில் இழுக்கும் போது உள்ள இருந்து சொல்வார், இது தேவ சித்தம் இல்ல, இங்க போகாத, அந்த பொண்ணு கூட போகாத, இந்த பையன் கூட சேராத அப்படின்னு சொல்லுகிறது ஆவியானவர் மாத்திரம்தான். நீங்க என்னைக்கு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே வருவீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஒரு 3 முக்கியமான காரியங்கள் ஆவியானவர் மூலமா நமக்கு கிடைக்கும். முதல்ல என்னன்னா, நியூ எக்ஸ்பெரிமெண்ட்.
நீங்க வந்து நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ள போகும்போது ஆவியானவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆவியினால் நிரப்பப்பட்டீங்கன்னா, நீங்க நான் சொல்ற பாருங்களேன், நீங்க ஜெபத்துக்கு போகும்போது பலவீனமா போவீங்க, ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சதை பலனோடு திரும்பி வருவீங்க. ஏன்னா ஆவியாலால் நிரப்பப்பட்டிருப்பீங்க. வெளியில இருக்கிற சூழ்நிலை அதே மாதிரி தான் இருக்கும், ஆனா கர்த்தர் அந்த ஆவியானவர் மூலியமா நம்மளுக்கு பலனை கொடுப்பார். ரெண்டாவது காரியம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஆவியினால நிரப்பப்படுகிறது எப்படி ஆகும்னா, புது அனுபவங்களுக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்க எல்லாரும் கோல்டு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிற வண்ணமா அது புடமிடப்பட புடமிடப்பட அது சுத்த பொன்னாய் விளங்குமா. அதே வண்ணமாய் நீங்க எவ்வளோ அதை எரிக்கிறீங்க, எவ்வளோ தேவனுக்குள்ள இருக்கிறீங்களோ, ஆவியானவர் உங்களை புது எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள புது அனுபவங்களுக்குள்ள, என்ன பாஸ்டர் புதுசா இருக்கு வாழ்க்கை, என்ன பாஸ்டர் போக போக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவன் ஆகி 10 வருஷம் ஆச்சு, போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வாங்க. ஏன் தெரியுமா, ஆவியின் அனுபவம் இல்லாதவர்கள் எல்லாம் போர் அடிச்சிடும். ஆனால் 10 இல்லை 30 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட சில பேர் துள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா, ஆவியானவர் அவர்களுக்கு புதுப்பிப்பு அப்படியே புது அனுபவங்களை கொடுத்துட்டே இருப்பார். நியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்கள் ஆவியானவர்கிட்ட போகும்போது நீங்கள் புது எதிர்பார்ப்போடு போகணும். புது எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாட்சிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு உங்க மூலமா பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். ஆண்டவர் அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கணும், அந்த ஆவியானவர் நமக்கு தேவை அப்படின்றவங்க எல்லாம் அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. நம்ம மத்தியில் இருக்கிற ராபர்ட் பிரதர் அவர்கள் இதுக்காக ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நம்மளும் ஜெபிக்கலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தினீங்களா, ஆவியானவர் எனக்கு வேணும், ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் சத்தமா இப்ப ஜெபம் பண்ண போகிறோம். ரெடியா, 1 2 3. ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே, விசேஷமா இந்த நாளில் இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் டாடி. ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருத்தரும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் டாடி. ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல வாழும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படிக்காய், ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்காய், ஆண்டவரே பலன் இல்லாத நேரங்களில எங்களுக்கு பலனை கொடுக்கும்படிக்காய், ஆண்டவரே இந்த நாளில ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இன்னைக்கு ஆவியானவர் வேணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் தேவ ஆவியானவரை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், வாஞ்சியோடு கூட எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், எனக்கு ஆவியானவர் ஒரு உதவி இன்றைக்கு தேவை என்று ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாளில கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த நாளில ஆவியானவரை கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்களை தேற்றும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்களை தேவன் இந்த நாளிலே ஆவியானவரை கொண்டு தேற்றுவீராக. ஆவியானவர் வரும்போது ஆண்டவரே புதுபலன் அடைவோம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உலகம் முழுவதுமாய் நாங்கள் சாட்சிகளாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் அப்படியாய் கூட ஆண்டவரே, இந்த நாளில் ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய சத்திய வழியில நடத்த எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தவறான காரியங்கள் செய்யாதபடிக்கு ஆவியானவர் ஆண்டவரே எங்களை கண்டித்து உணர்த்தி நடத்தபடிக்காய் ஆண்டவரே. இந்த நாளில் ஆவியானவரே எங்களுக்கு கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் வேணும் ஆண்டவரே. ஆவியானவர் இல்லாத எங்களால வாழ முடியாது. ஆவியானவர் இல்லாம எங்களால ஆண்டவரே உம்மை பின்பற்ற முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் ஆண்டவரே ஆவியானவரை கிடுப்பீராக, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவ சித்தத்தை செய்யும்படிக்காய் ஆண்டவரே, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்படிக்காய் ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோட வாழ்க்கை ஆண்டவரே அவர் ஆளுகை செய்யும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோமா. கடைசியான காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே நம்ம ஆண்டவருடைய மிரரை வச்சு ஹூ ஆம் ஐ என்கிற காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நிறைய காரியங்களை பார்த்தோம். அதில் முக்கியமாக சில காரியங்களை இப்போ பார்க்க போகிறோம். எல்லா ஊழியக்காரங்க எல்லாம் கவனிங்க. ஊழியம் செய்கிற எல்லாம் பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் யார் யார் ஊழியம் செய்கிறீங்களோ, பைபிளை தூக்குறீங்களோ, உங்களுக்கு
ரொம்ப முக்கியமான காரியம். ஆவியானவர்கிட்ட when we receive the Holy Spirit, சாதாரணமான விசுவாசிகள் பாவம் செய்யறதும் பாவம் செய்யாததையும் அதை வந்து ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா யார் யார் ரொம்ப மணி நேரம் கர்த்தர்க்குடியே இருக்கிறாங்க, ஆவியானவர் கூட ரொம்ப மணி நேரம் அப்படியே வாழ்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரெண்டு காரியங்கள் நடக்கும். ஒன்னு, ஆவியின் வரங்களை ஒவ்வொன்றாய் கர்த்தர் கொடுப்பார். ஆவியின் வரங்கள் அப்படின்னு சொன்னா gifts of the Holy Spirit. பைபிள் சொல்லுகிற பிரகாரமாய் ஒரு 9 gifts இருக்கு. gifts எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. gifts of the Holy Spirit, நான் 9 gifts சொல்றேன் கவனிங்களேன். word of wisdom, word of knowledge, faith, gift of healing, working of miracles, prophecy, discerning of the spirit, drivers of different tongues, நிறைய அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள், அந்நிய பாஷையை வியாக்கியானம் டிஃப்ரெண்ட் டங்ஸை அப்படியே அதை இன்டர்பிரேட் பண்ணுறவங்க அப்படின்னா ஞானத்தின் வரம், அறிவின் வரம், அப்போது விசுவாசத்தின் வரம், குணமாக்குற வரம், இப்படி நிறைய வரங்கள் இருக்குங்க. இந்த வரங்கள் எல்லாம் பைபிள் சூப்பராய் கொடுத்துருக்குதுங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு தீர்க்க தரிசனம் வரும். இவங்க எல்லாரும் அதிகமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்துவார், அதை போய் அப்படியே சொல்லுவாங்க, உண்மையாக நடக்குங்க. நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ற பெரிய பெரிய ஊழியக்காரங்களை நம்மளுக்கு தெரியும். அவங்கள பார்த்து கேளுங்களேன், எப்படி ஐயா இப்படி கரெக்ட் நீங்க எதுவுமே எந்த ஆதாயத்துக்கும் செய்யக்கூடாது, ஆவியானவர் சொன்னால் மாத்திரம் தான் செய்யணும். நான் உங்களை பார்த்தோன்னு சொல்லுகிறேன், கிஃப்ட் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நான் என் பர்த்டேக்கு யாரோ ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்ட்டு எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது, என்னத்தை கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த 9 வரங்களில் எல்லா வரமும் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க அதை தான் நான் கேட்குறேன். யாராவது ஒருத்தர் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாஸ்டர், எங்கள் வீட்டில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்தார், சடனாக பார்த்தா அங்கேருந்து ஒரு பொம்மை எடுத்தார், இங்கேருந்து ஒரு பொம்மை எடுத்தார், எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு சொன்னார், பயந்துட்டோம். பார்த்தா ஒரு நாள் அவர் வரும்போது அவரே அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறத எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க. ஏங்க இந்த பொழப்பு? இன்றைக்கி நான் இப்படிப்பட்டவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் பைபிள் என்ன சொல்லுகிறதானால், இதை பாருங்க, பைபிள் சொல்லுகிறது ஒரு ஊழியக்காரனை எப்படி நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் அப்படின்னா, அவங்க கனிகள் மூலியமாய். See their fruits, அவங்க செய்கிற ஊழியங்கள். இப்போ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜனங்க அவர்கள் மூலியமாக ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க சொல்கிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுது. கனிகள் மூலியமாக அவங்க இன்னும் ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க. கனிகள் அப்படின்னு சொன்னால் ஆவியின் கனிகளை பாருங்கள், ஆவியின் கனிகளை பார்க்கணும் அப்படின்னா, ஆவியின் கனிகள்லேயும் 9 கனிகள் இருக்குது. ஒன்று, அன்பு இருக்கா அந்த மனுஷன்கிட்ட? ரெண்டாவது, அவர்கிட்ட சந்தோஷம் இருக்குதா? அவங்க வந்துட்டு போனதும் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? பீஸ் இருக்குதா? பேஷன்ஸ் இருக்குதா? அவர்கிட்ட பொறுமை இருக்குதா? அவர்கிட்ட கைண்ட்னஸ் இருக்குதா? அவர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாரா? அது மாத்திரம் இல்லாமல் குட்னஸ் இருக்குதா? அவங்க நல்லதை செய்கிறாங்களா? ஃபேத்ஃபுல்னஸ், ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க, தியாகத்தோடு ஊழியம் செய்கிறாங்களா? அவங்கள எல்லாத்தையும் அவங்க கனிகள் மூலியமாக, ஜென்டில்னஸ், அவங்க நடத்துங்கிற விதத்தில். ஒரு ஊழியக்காரனுக்கு முக்கியமாக கை சுத்தமாக இருக்கணும், இன்னொன்று வாய் சுத்தமாக இருக்கணுங்க. ரெண்டுமே, கை சுத்தமாக இருக்கணும், வாய் சுத்தமாக இருக்கணும். அந்த கையும் வாயிலையும் எங்கேயாவது மிஸ் ஆகுறாங்களான்னு பாருங்க, கேரக்டரில் தப்பாக இருக்கிறாங்களா பாருங்க. செல்ஃப் கண்ட்ரோல்டு, ஒரு ஊழியக்காரன் செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கிறானா பாருங்க. ஒரு மீட்டிங்கில் 4 போதகர்கள் வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் தீர்க்க தரிசனமாக எல்லாருக்கும் எந்திரிச்சு நில், நீ எந்திரிச்சு நில, நீ எந்திரிச்சு நில, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருக்கார். அடுத்த ஊழியக்காரர் வந்துட்டு, நான் காம்படிஷனுக்கு செய்கிறேன், வா உன்னை கீழே உள்ள வைக்கிறேன் அப்படின்னு. இது காம்படிஷனுங்க, அப்படி இருக்கக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குதா? கர்த்தரங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள, நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ ஆவியின் வரங்கள் நம்ம செயல்படணும், அது இல்லைன்னு சொல்ல அது செயல்படணும். ஆனால் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களோ அவர் அப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணுவார். அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்குள்ள உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது ஆவியின் வரங்கள் அல்ல, ஆவியின் கனிகளே. அப்போ உங்கள் கேரக்டரில் மாற்றம் வரக்கூடாது. நான் சபையில் பெரிய ஆள், பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சடனாக
ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒரு அம்மா எழும்பிடும், உடனே சர்ச்ச பிரிச்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஆவியின் வரங்கள் உங்க மூலியமாய் செயல்பட்டாலும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது பிரச்சனை தெரியுமா? கனிகளே, அந்த கனிகள் தான் உங்களை தாங்கணும். அந்த கனிகள் தான் நீங்க யார் என்பதை காமிக்கணும். அந்த கனிகள் தான் உங்களுக்கு நீங்க ஊழியக்காரன்ங்கிறதுக்கு அங்கீகாரம். இப்போ நம்ம ஜாம் பண்ண போகிறோம். எனக்கு ஆவியின் வரங்களும் வேணும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் தான் என்ன ஆளுகை செய்யணும். ஆவியின் கனிகள் தான் என்ன ஆளுகை செய்யணும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? நம்ம மத்தியில் இருக்கிற ஸ்டீஃபன் பாஸ்டர் அவர்கள் இந்த காரியத்துக்காக ஜாம் பண்ண போகிறார். எல்லா ஊழியக்காரங்களுக்காக, எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, நம்ம எல்லாருக்குள்ள ஒரு தேவனுடைய ஆளுகை இருக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாருமே உண்மையாக இப்போ ஜாம் பண்ண போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்தீங்களா? சத்தமாக ஜாம் பண்ண போகிறோம். ரெடியா? 1, 2, 3. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த பாதத்துக்கு நேராக நாங்கள் ஓடி வருகிற ஐயா ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்குண்டோ அங்கே விடுதலை ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெப வேலையில் நாங்கள் கூடி இருக்கிறோம் ஐயா ஆண்டவரே. யாரெல்லாம் தேவனுடைய ஊழியங்களை செய்கிறார்களோ, தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் என்று வாஞ்சிக்கிறார்களோ, அவர் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தாவே இலவசமாக நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஆவின் வரங்களும் ஆவின் கனிகளால் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிற ஐயா. பரலோகத்தில் பிள்ளைகளுக்கு வரும்போது உயர்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் மறுவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டதான இத்தனை நாட்கள் கற்றுக்கொண்டதான எல்லா காரியங்களை நல்லா தியானம் பண்ணுங்கள். நல்லா தியானம் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டோம், வேதம் என்பது என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஸ்டே அட் ஹோம் அண்ட் ஸ்டே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். காட் பிளஸ் யூ ஆல் அண்ட் டேக் கேர். Oh,
சிரித்ததையே பார்த்து உலகம் கலங்கினது, சாத்தான் சிரித்ததையே பார்த்து உள்ளம் புலம்பினது. இயேசு மூன்றாம் நாள் எழுந்து